தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உண்மை நம்பி மெய்யப்பன் எழுத்து களம்பூர் பாபுராஜ் குரல் கே ஹரேந்திரன் எழுபது வயதான லாசர் சேட்டன் தன் மூட்டு வழியையும் பொருட்படுத்தாமல் பிடி காலை நான்கு மணிக்கு எழுந்து மைதா மாவை பிசைஞ்சி அடித்து இழுத்து முறு சுட்டெடுத்த பரோட்டாக்களை கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் துண்டு துண்டாக கிழித்து தட்டில் போட்ட பின் பாபா சற்று நேரம் ஓய்வெடுத்தார் விலகி போன சோவியத் நாடுகளைப் போல் சிதறி கிடந்த பரோட்டா துண்டுகளின் மீது தேங்காய் வறுத்த மசாலா சேர்த்து அரைத்த கமகமக்கும் மாட்டுக்கறி குழம்பை அப்படியே கொட்டி அது ஊறுவதற்காக சற்று நேரம் அமைதி காத்தார் பின்னர் அதை நன்றாக பிசைந்து உருண்டைகளாக்கி வாய்க்குள் செலுத்த தொடங்கினார் ஹிந்தி வங்கம் தமிழ் மலையாளம் என்று அத்துணை மொழிகளும் பாபாவுக்கு அத்துப்படி இந்த வேலைக்கும் உகந்த ஏராளமான வட இந்திய தொழிலாளர்கள் அவரிடம் உண்டு எல்லா அரச அலுவலகங்களிலும் அவரது கை மேலும் தன் தாய்மொழியோ பிறந்த ஊரோ பாபா யாரிடமும் வெளிப்படுத்தியதில்லை பாபா என்ற பெயர் கூட மத நல்லிணக்கம் வலுவழுக்கும் பாதைகளை சுமூகமாக கடந்து செல்ல அவர் பயன்படுத்தும் தந்திரமே பாபா இந்த கிராமத்திற்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும் சற்றே சரிந்து நின்று டீ ஆற்றும் லாச சேட்டனை பார்த்தபடி சாலைக்கு இப்புறம் நின்று மெய்யப்பன் யோசித்தான் இருபது இருபத்தைந்து இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு மேல் மேலிருக்கும் வளையாவதியின் கரம் பிடித்து முதன் முதலில் இந்த கிராமத்திற்கு வந்த நாளில் பாபா இங்கிருந்தார் ஆற்றங்கரையில் ஓடுமேந்த ஒரு பழைய கட்டிடத்தில் ஐம்பது தமிழ் தொழிலாளர்களுக்கு மேலதிகாரியாக அன்று தனக்கு பத்து வயது அதற்கு பிறகு எத்தனை மேஸ்திரிகள் எத்தனை செங்கட் சூளைகள் ஆடிக்காற்று ஓடி செல்லும் மலை மேகங்களைப் போல போகுமிடமெல்லாம் கண்ணீர் பொழிந்து வேர்வையும் இரத்தமும் சிந்திய வாழ்க்கை பயணம் அன்று கேரளாவில் உள்ள செங்கட் சூளைகளில் தமிழர்கள்தான் அதிகம் எல்லோரும் ஒரு குடும்பமாக வாழ்ந்த காலம் பெருங்காயமும் கொத்தமல்லியும் மணமணக்கும் அந்தி நேரங்கள் இளையராஜாவின் நாட்டுப்புற பாடல்களின் தாளம் துடிக்கும் இரவுகள் ஓர் அனாதையின் ஆதங்கங்களுக்கு மேல் அடைக்கலத்தின் ஆனந்தம் பொழிந்த நாட்கள் தமிழகத்தில் வறட்சி காலம் முடிந்ததும் வேலை வாய்ப்புகள் அதிகரித்ததும் வடநாட்டு தொழிலாளர்கள் கேரளாவில் வேலைக்கு வரத் தொடங்கியதும் கிட்டத்தட்ட ஒரே காலத்தில்தான் தமிழர்கள் தாயகம் திரும்பினார்கள் சொந்தமாக வயலும் தோட்டமும் உள்ளவர்கள் அங்கு விவசாயம் தொடங்கினார்கள் கால் பதிக்க ஒரு துண்டு பூமி கூட இல்லாத மெய்யப்பன்மார்கள் மட்டும் மேஸ்திரிகள் காட்டும் வழியே ஆட்டு மந்தைகளாக தெரிந்தனர் ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு பெருத்த உடனும் பானை தொப்பையும் உள்ள இப்படிப்பட்ட மேஸ்திரிகள் தொழிலாளர்களின் கூலியை பங்கு போட்டு உடல் அசையாமல் தின்று கொளுத்தவர்கள் கிடைக்கும் கூலியில் பத்து சதவீதம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆரம்பத்தில் இரண்டு ரூபாயாக இருந்தது இன்று எழுபது ரூபாய் ஆகிவிட்டது அன்று கூலி இருபது ரூபாய் இன்று எழுநூறு இன்னும் இரண்டு பராட்டா வேண்டும் என்று பாபா கை காட்டுவதை மெய்யப்பன் பார்த்தான் ஜார்ஜின் பேக்கரி வராந்தையில் நின்றால் லாசர் சேட்டனின் ஓட்டல் சமையல் கட்டு வரைக்கும் தெரியும் முன்பு அங்கு ஒரு ஆட்டுக்கல் இருந்தது அந்த பக்கத்தில் உட்கார்ந்து லாசரின் மனைவி சாரம்மா தினமும் நெடுநேரம் மாவு அரைப்பாள் எப்பொழுதோ அந்த ஆட்டுக்கல் மறைந்து விட்டது பின்னர் சாரம்மாவும் மறைந்து விட்டாள் முதலில் சில காலம் ஹோட்டலுக்கு பின்பக்கம் உள்ள அறையில் நோயாளியாக கிடந்தாள் பிறகு பரிசுத்தமாத ஆலயத்தின் மயானத்தின் அமைதியில் உறங்கினாள் ஆட்டுக்கல்லில் அரைந்து ஒன்றாக கலந்த அரிசியும் உளுந்தும் போலத்தான் லாசரும் சாரம்மாவும் என்று பாபா சொல்வார் அறையாமல் கிடக்கும் உளுந்து போல லாசர் மட்டும் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மெய்யப்பன் கடிகாரத்தை பார்த்தான் மணி பத்தரை பதினோரு மணிக்கு வில்லேஜ் ஆஃபீஸிற்கு செல்ல வேண்டும் வெளி மாநில தொழிலாளர்களின் பெயர் விவரங்கள் இன்று மாலைக்குள் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டும் மூன்று முறை பாபாவுக்கு நோட்டீஸ் வந்தது அவரிடம் உள்ள தொழிலாளர்களில் பலர் பங்களாதேசத்தை சார்ந்தவர்களாம் கஞ்சா கடத்திய வழக்கில் உட்பட்டவர்களும் உள்ளார்களாம் ஒரே நாளில் எட்டு தொழிலாளர்களை துரத்திவிட்டு மற்றவர்களை ஆஜர்படுத்தினார் பாபா இன்னும் ஒருவர் மட்டும் பாக்கி ஊரும் உறவும் இன்றி அனாதையாக திரியும் மெய்யப்பன் மெய்யப்பன் இந்த கிராமத்தில் வசிப்பவர் என்று வில்லேஜ் ஆஃபீஸர் ஒரு சான்றிதழ் தந்தால் தப்பிவிடலாம் அதிகாரி பாபாவுக்கு நன்றாக தெரிந்தவர் அந்த சான்றிதழ் கிடைக்கவில்லை என்றால் தவிட்டி வந்த அச்சத்தை முழுங்குவதற்குள் பாபா அழைத்தார் மெய்யப்பன் அவரை நோக்கி நடந்தான் சுழன்று கொண்டிருக்கும் பூமியின் உரிமையை தம் பெயரில் பதிவு செய்வதற்கான காகிதங்களுடன் காத்து நிற்கும் மனிதர்களை கேலி செய்வது போல் கலகலவென சிதைத்தபடி ஒரு குருவி அங்கே தெற்கும் வடக்குமாக பறந்து கொண்டிருந்தது சற்றே குனிந்து வில்லேஜ் ஆஃபீஸரிடம் ஏதோ பேசி கொண்டிருந்தார் பாபா பூமியின் உரிமை பெற பொறுமை இழந்து வெளியே நிற்பவர்களை பார்த்து சற்றும் அவசரப்படாமல் நின்றான் மெய்யப்பன் என்ன உன் பேரு வில்லேஜ் ஆஃபீஸர் மலையாளத்தில் மெய்யப்பனிடம் கேட்டார் பதில் சொல்லாமல் அந்த முகம் பார்த்த அதிர்ச்சியில் அவன் அசையாமல் நின்றான் மார்வன்ஸ் குலசேகரா என்கின்ற சிங்கள பட்டாளக்காரரின் முகம் அப்பாவை உதைத்து இருட்டில் தள்ளிவிட்டு அம்மாவை தூக்கி தோளில் போட்டு நடந்து செல்லும் குலசேகரா அவன் தோளில் கவிழ்ந்து கிடந்து கால்களால் உதைத்து கதறும் அம்மாவின் குரல் உதவி கேட்டு கூச்சலாடும் அப்பாவின் சத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது சிங்கள துப்பாக்கியும் தோட்டா என்னையா இவன் உமையா குலசேகரவின் குரல் மீண்டும் ஒழித்தது மே மெய்யப்பன் அச்சத்துடன் பதிலளித்தான் அப்பா பேர் உண்மை நம்பி மெய்யப்பன் கூறியதை கேட்டு அதிகாரி ஒன்றும் புரியாதபடி பாபாவை பார்த்தார் என்னப்பா இதெல்லாம் உண்மை நம்பி மெய்யப்பன் உண்மையை சொல்லு இவன் எந்த ஒரு அதிகாரி பாபாவுடன் திரும்பினார் பதிலுக்காக அவர் மெய்யப்பனை பார்த்தார் அதிகாரியின் முகத்தில் குலசேகராவின் கொடூர பாவங்கள் பிரதிபலிக்கிறது உலகத்தையே சுட்டெரிக்க உள்ளத்தில் உருவான நெருப்பை உமிழ்நீர் விளங்கி அணைத்து மெய்யப்பன் மௌனமாக நின்றான் உன்னத்தங்கேட்ட எந்த ஊரு பொறுமையை இழந்து அவர் மேஜமேல் அடித்தார் யாழ் யாழ்ப்பாணம் எனது யாழ்ப்பாணம் இலங்கை ஸ்ரீலங்கா மெய்யப்பன் விளக்கினான் அதிகாரி தன் மூக்கு கண்ணாடியை மேஜை மேல் வைத்து நாற்காலியில் சாய்ந்தார் ஐயையோ இது முடியாது ஸ்ரீலங்கா பட்டியலில் இல்லாத நாடு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன் என்றார் பாவம் சரிவேன் இலங்கையில் கலவரமும் சூடு நடந்த காலத்தில் அடைக்கலம் தேடி நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படி வந்தவன்தான் இவனும் அப்பா அவனுக்கு பத்து வயசு பாபாவின் குரலில் அந்த வரை காணாத ஈரம் மெய்யப்பன் தலை குனிந்தபடி அதிகாரியை வணங்கினான் இவன்ட அப்பாவை பட்டாளம் சுட்டு கொண்டாங்க அம்மாவை தூக்கிட்டு போயிட்டாங்க அனாதை சார் முப்பது வருஷமாக இந்த கேரளாவில் ஒவ்வொரு ஊராக போய் வேலை செஞ்சு பொழைக்கிறான் இப்போ மூணு வருஷமாக எங்கிட்ட வேலை செய்கிறான் இவன் கூட வந்த எல்லாம் திரும்பி போயிட்டாங்க இவனுக்கு மட்டும் போக இடமே இல்லை சார் சரி சரி ஆதார் அட்டையை கொடு அதிகாரி கையை நீட்டினார் இவனுக்கு ஆதார் ரேஷன் கார்டு எதுவும் கிடையாது சார் முகவரியே இல்லாதவன் இதெல்லாம் எப்படி எடுப்பான் பாபா அனுதாபத்துடன் மெய்யப்பனை பார்த்தார் அப்போ எந்த ஒரு பேப்பரும் இல்லை இதெல்லாம் இல்லைன்னா இனிமேல் இந்தியாவில் தங்க முடியாதப்பா சட்டங்கள் மாறிப்போச்சு நான் நினச்சா எதுவும் செய்ய முடியாது ஒன்று செய் யாருக்கும் தெரியாமல் இவனை இங்கேருந்து அனுப்பிவிடு நாடு மீண்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் வாழ்கிறாங்க அவங்கள மாதிரி இவனு எங்கேயாவது பொழைச்சிப்பான் மழையானாலும் நல்லா பேசுகிறானு செக்கிம் வந்தாலும் கவனிக்க மாட்டாங்க அதிகாரி கண்ணாடியை மீண்டும் அணிந்து பேனாவை கையில் எடுத்தார் அவனுக்கு ஒரு குடும்பம் வேணாமா சார் வேலை செய்ய முடியாத காலத்தில் ஏதாவது அரசாங்கோதவி இலவச ரேஷன் அதுக்காகவாது நீங்கள் மனசு வச்சா நடக்கும் என்ன செலவானாலும் பரவாயில்லை பார்த்துக்கலாம் சார் பாபா அழகாக சிரித்து அதிகாரிக்கு தூண்டில் போட்டார் அவர் மெய்யப்பனையும் உற்று பார்த்து சற்று நேரம் இருந்து பின் ரகசியமாக பாபாவிடம் சொன்னார் சட்டப்படி எதுவும் நடக்காது கொஞ்சம் தில்லு முள்ளு பண்ணினால்தான் வேலை நடக்கும் அதோ பார் அந்த மரத்தடியில் நீல சட்டை போட்டு நிற்கிறாரே ஒருத்தர் அவரை போய் பார் இந்த மாதிரி வேலையில் செம்ம கில்லாடி எல்லாம் சரி பண்ணி தருவார் வேலை பேசி முடிந்து ஒருவரை அனுப்பிவிட்டு அவர் வந்தார் குள்ளமான ஒரு ஆசாமி பாபா அவரிடம் பிரச்சனையை விளக்கினார் வேலையை முடிச்சு தரேன் அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஆளுங்க இருக்காங்க சிபிஐ கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம வேலை அவ்வளவு பெர்ஃபெக்ட் ஆனால் செலவு ஜாஸ்தியாகும் பணம் புரியுதா ஒரு பத்து ரூபாயாவது செலவாகும் மொத்த பணமும் அட்வான்ஸாக கொடுத்துடணும் ஓகேனா சொல்லு முடிச்சிடலாம் பாபாவின் தோளில் கையை போட்டு பேசிக்கொண்டு அவர் சற்று தூரம் நடந்தார் வெற்றி சிறப்புடன் பாபா திரும்பி வரும் போது மண்ணில் வரிசையாக செல்லும் எறும்புகளையே பார்த்து கொண்டிருந்தான் மெய்யப்பன் வா போகலாம் பாபா அவன் தோளில் தட்டி அழைத்தார் அவருடன் செல்லும் போது மெய்யப்பன் மீண்டும் எறும்புகளின் அந்த வரிசையை திரும்பி பார்த்தான் மூன்றாவது முறை பார்த்தபோது யாரோ ஒருவர் பாதம் பட்டு அந்த வரிசை இரண்டாக துண்டிக்கப்பட்டு இருந்ததும் பலி தவறிய எறும்புகள் எங்கு செல்வதென்று தெரியாமல் தட்டு தடுமாறி ஓடுவதும் கண்டான் மெய்யப்பன் அப்பொழுது உள்ளத்தால் ஒருமுறை கடல் தாண்டி யாழ்ப்பாணம் சென்று வந்தான் அக்பர்பாய் செங்கச்சூளை நடத்தியிருந்த பயல் இன்று புல் மைதானம் போல் காணப்படுகிறது திடீரென வந்த மழையை பொருட்படுத்தாமல் மேய்ந்து நடக்கும் பசுமாடுகளைப் போல் மெய்யப்பனும் தன் நினைவுகளில் மேய்ந்து கொண்டிருந்தான் இந்த வயலில் எங்கேயோதான் வளையாவதியின் உடல் புதைக்கப்பட்டுள்ளது மெய்யப்பனின் கண்கள் அந்த இடத்தையே தேடிக்கொண்டே இருந்தன இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒவ்வொரு மழைக்காலத்திலும் பெருக்கெடுத்தோடும் ஆறு கழுவி விட்டு செல்லும் இந்த வயலில் நினைவுகளின் பச்சை புட்கள் மட்டும் வாடாமல் நிற்கின்றன வளையாவதி பத்து வயதில் அனாதையான மெய்யப்பனின் தாயும் தந்தையுமானவன் எவனுக்கு பைத்தியம் பிடித்த ஒரு வியாதி காலத்தில் மரண நதியில் மூழ்கிவிட்டான் சில பேர் எப்பொழுதுமே நம்முடன் இருக்க வேண்டும் என்று மனம் ஆசைப்படுவது உண்டு கவலைகளில் உறுதுணையாக தோளில் சாய்வதற்கு உள்ளத்தால் சற்று நேரம் கட்டி அணைப்பதற்கு மெய்யப்பன் நினைவுலகத்தை விட்டு வெளியேறினான் கடை பாபா காத்து கொண்டிருப்பார் ஐந்து மணிக்குள் முடிவை சொல்ல வேண்டும் பத்தாயிரம் ரூபா கொடுத்தால் அந்த குள்ளன் போலி சான்றிதழ்களை தயாரித்து தருவான் அதற்காக முதலில் மெய்யப்பன் என்ற பெயரை தூக்கி எறிய வேண்டும் தமிழும் யாழ்ப்பாணமும் நினைவுகளிலிருந்தே ஒழிந்திட வேண்டும் பிறந்த இடம் கேரளாவில் ஏதோ ஒரு கிராமம் அங்குள்ள பள்ளிக்கூடத்தின் பதிவேட்டில் பெயர் சேர்ப்பார் அதை வைத்து ஒரு நேட்டிவிட்டி சான்றிதழ் தயாரிப்பார் அதுவும் ஒரு வாடகை சீட்டும் வைத்து வாக்காளர் அட்டையும் ரேஷன் கார்டும் ஆதார் அட்டையும் வாங்கி தருவார் குடிமகனாக வாழ்வதற்கு தனக்குள் குடியிருக்கும் மெய்யப்பனை கொன்றேயாக வேண்டும் இரண்ட வானத்துக்கு கீழே வரிசையாக நிறுத்தப்பட்ட அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை பார்த்தபடி பாபா அந்த கேள்வியை மீண்டும் அனுப்பினார் சொல்லு என்ன உன் முடிவு மெய்யப்பன் ஒரு சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து கொண்டான் தொழிலாளர்கள் ஓய்வெடுக்கும் பெஞ்சு சகாக்களின் புரட்சி பாடல்களை கேட்டு கேட்டு வீரம் வளர்த்த பெஞ்சு பாபா எனக்கும் என் அப்பனுக்கும் பெயர் வைத்தவர் யார் தெரியுமா என் தாத்தா தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கோஷம் போட்டு இதோ இப்படி ஒரு கொடியையும் பிடித்து தமிழர்களின் உரிமைக்காக போராடிய சத்தியமூர்த்தி அறுபதாவது வயதில் இலங்கை பட்டாளம் அவரை சுட்டு கொண்டாங்க அவர் ஒரு இந்தியன் பொழப்ப தேடி சிலோனுக்கு சென்ற பச்சை தமிழன் காந்தி ஜின்னா அவருக்கு உயிர் அதனால தான் தன் பிள்ளைக்கு உண்மை நம்பின்னு பெயர் வச்சாரு உண்மை நம்பி சத்தியத்தை நம்பர் ஒன் நான் மெய்யப்பன் பெய்து முடிந்த மழை போல் அவன் சற்று மௌனமாக இருந்தான் மழையில் நனைந்த வட திசையிலிருந்து வீசும் காற்றில் வேகமாக அசைந்து கொண்டிருந்தன மெய்யப்பன் எழுந்து நின்றான் சோர்வடைந்த மழைக்கால சூரியனைப் போல் ஒருமுறை மெல்லச் சிரித்தான் வேண்டாம் பாபா ஒரு பொய் மனிதனாக எனக்கு இங்கு வாழ வேண்டாம் எல்லா உண்மைகளும் மூடி மறைத்து ஊரும் பேரும் மொழியும் மறந்து ஒரு பொம்மையாக அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தயவு தாட்சணமின்றி பாபாவை அந்த கடை தெருவில் விட்டுவிட்டு பெய்ய தொடங்கிய பெருமழையில் நனைந்து கொண்டே மெய்யப்பன் வேகமாக நடந்தான் இடையும் புயல் காற்றும் போட்டு தாக்கி கொண்டிருந்த ஒரு மாலை நேரத்தில்தான் ஊர் மக்கள் மெய்யப்பனை இறுதியாக பார்த்தார்கள் வானத்தின் கார்வண்ணம் பிரதிபலிக்கும் நதிக்கரையில் அவன் நின்று கொண்டிருந்தான் மெய்யப்பன் நதியை பார்த்தான் பூமியையும் வானத்தையும் பார்த்தான் பெண்ணின் வடதிசையில் முழங்கும் முரசுகளை சற்று நேரம் கவனித்தான் பிறகு தன் வசம் இருந்த பெட்டியை ஆற்றுக்குள் தூக்கி எறிந்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி வேகமாக சென்றான் தெற்கு திசையில்தான் சென்றான் என்று தோனிக்காரன் கோவிந்தன் இப்பொழுதும் உறுதியாக கூறுகிறான்